நரம்பு புடைக்க நரம்பு புடைக்க இதுக்கு நீங்க குரல் கொடுத்தீங்க. பிளடி இந்தியன் பிட்ச் அப்படின்னு வந்து சொல்ற அந்த வார்த்தை உங்களை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு? அளவுக்குதான் முடியும். நீங்க போயிட்டு மோதிட்டு போயிட்டு கேள்வி கேளுங்கன்னு சொன்னா நான் கேட்க முடியாது, வளர்க்க முடியாது. அதனால மதமே கிடையாது பாப்பா, என்ன பண்ண போற? Are you Hindu or not? இந்திய அரசியலமைப்பு அண்ணே, நமக்கு அரசியல் வேண்டாண்ணே, இது பஞ்சாயத்துரா, பஞ்சாயத்துக்கு துஞ்சான். திருமதி லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவர்கள் இணைந்துள்ளார், வாருங்கள் அவரோடு பேசலாம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். டேய் என்ன உன் முகர கட்டிக்கு ஓயாம வணக்கம் பண்ணுமா? நீங்க ஒரு பிரபலம் எங்க பேட்டிக்கு வந்து ஒத்துக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சீன் போடும் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் ஏன் போடல? நீங்க ஏன் பாத்தி போட்டீங்க? மூஞ்சி சார், மூஞ்சி. சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போல தோணும். நீங்களே பேசுறதா இருந்தா நீங்க வந்து நீங்களே போட்டு இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கலாம். இல்ல என்ன திட்டி இருக்கலாம், திட்டி இருக்கலாம். அது என்னப்பா கான்செப்ட்? சண்டை வலிக்கிறது, அப்புறம் போடலாமா வேணாமா டிசைட் பண்றது, ஒன்னும் புரியல. பேசின கருத்துல இருந்தா ஒரு கருத்து வருது, அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. சரி பரவாயில்ல, வெளி உலக அறிவே இல்லாம இருந்திருக்கீங்க. உண்மையில போய் உட்கார்ந்த போதே எதுக்கு நீங்க பாப்பாத்திய உட்கார வச்சிருக்கீங்கன்னு கேள்வி கேட்டாங்க. ஐயோ சான்ஸ் இல்லங்க, செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பின்னிட்டீங்க மச்சான். நான் கூட எதிர்பார்க்கலடா, கரகாட்டக்காரன் காந்திமதிக்கு அப்புறம் நீங்க தாங்க என்னமா நடிக்கிறீங்க. பார்ப்பனர்கள் 85% இந்தியா முழுக்க நீங்க டைரக்டரா இருக்கிறீங்க, தயாரிப்பாளரா இருக்கிறீங்க, நடிகரா இருக்கிறீங்க, எதுக்கு வந்து நீங்க மீடியாவுக்குள்ள வர்றீங்க? நீங்க கேக்குறீங்களா? ஆமா நான் கேக்குறேன். நான் கேப்பேன், நான் கேப்பேன், நான் கேப்பேன். எல்லாத்தையும் பொறுத்து பொறுத்துக்கு. நான் காந்தியும் இல்ல, கர்த்தரும் இல்ல, அந்த புனிதமான புத்தரும் இல்ல. அடிச்சா வலிக்குதே, நான் கேப்பேன், நான் கேப்பேன். எல்லா இடத்துலயும் ஏன் வாய்ப்புகளை பறிக்கிறீங்க? லட்சுமி ராமகிருஷ்ணன் இருக்கிற இடத்துல வேற யாராவது இருக்கட்டும், அதுக்காக நான் விட்டு கொடுத்துட்டு போக சொல்றீங்களா? நான் அதை பத்தி யோசிக்கல. நான் சண்டாளா நினைச்ச மாதிரியே சரி திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? HR CEO இந்த மாதிரி இந்த ஊடக நிறுவனங்கள் முழுக்க, மேடம் இருங்க, இந்த நிறுவனங்கள் முழுக்க உயர் பதவியில நீங்க இருந்துகிட்டு உள்ளயே விடாம எப்படி திறமை நிரூபிக்க முடியும்? அதே மாதிரி நீங்க இனி வந்து சொல்வதெல்லாம் உண்மை ப்ரோக்ராமோ மற்ற டிவி சேனல்ஸ் எல்லாம் நீங்க ப்ரோக்ராம் பண்ண கூடாது, இந்த சவாலை ஏத்துக்கிறீங்களா? பாஜக தலைவர் அண்ணாமலையை மீடியா எல்லாம் வந்து கார்னர் பண்றாங்க, குறிப்பா ரூட்ஸ் வந்து அந்த வேலையை வந்து செய்யறாங்க அப்படின்றீங்க. அப்படியா ஆண்டவா, இது ஆரம்பம். இந்த மேட்டர் முடிஞ்சேன்னா என்ன பண்றான்னு பாருங்க. என்ன தங்க பண்ண போறீங்க? பார்த்தா அழுதுருவீங்க. அங்க நாங்க என்ன கேள்வி கேட்டோம் அந்த பிரஸ் மீட்ல? அன்னைக்கு நீங்க அவரை பேச, நீங்க தான் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, அந்த பேச விடாம நீங்க உங்க கேள்விக்கு மேல கேள்விக்கு மேல கேட்டுட்டே இருக்கீங்க. அந்த பிரஸ் மீட்டுக்கே நான் போலையா? முன்னால அவமானப்பட்டதே இல்லையா? அரவிந்த் வந்து கேக்குறாரு, என்ன கேக்குறாருன்னா,
பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழக பாஜகவில். அப்படி பாதுகாப்பற்ற சூழலில் நியாயம் கிடைக்கவும் வாய்ப்பில்லை அப்படின்னு காயத்ரி ரகுராம் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழக பாஜகவில். அப்படி பாதுகாப்பற்ற சூழலில் நியாயம் கிடைக்கவும் வாய்ப்பில்லை. நல்லதான சொல்லிக்கிற அப்புறம் இதை வரவேறுங்க. பாஜகவினுடைய ஐடி செல் சோசியல் மீடியாவில் இயங்குற இவங்க வந்து பான் மூவிஸ் எடுத்து அதிக அளவு வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பாஜக மூத்த தலைவராக இருக்கிற சுப்பிரமணிய சாமி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அண்ணாமலையோட கோபம் அப்படின்னு ஈக்குவலைஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு நியாயமான கோபம் இருக்கிறதா நினைக்கிறேன். இப்பதான்டா என்ற மனசு குழுகுழுந்து இருக்கு. அண்ணாமலை வந்து பத்திரிகையாளர்கள்லாம் வந்து குரங்கு மாதிரி தவறீங்க, வந்தா சோறு சாப்பிட சொன்னால சாப்பிட்டு போங்க அப்படின்னு அவர் சொல்றது உங்களுக்கு ஒரு ஆதிக்க மனப்பான்மைய தெரியலையா? அதுக்கு நீங்க கண்டிச்சு சொல்லும் போதுதான் நீங்க எதையுமே முழுமையா பாக்காம ஒரு முடிவுக்கு வந்துருவீங்க. ஒரு ஒரு எப்பயுமே ஒரு மாறலா உங்களை வந்து காட்டுற நீங்க, காயத்ரி ரகுராம் பெண் தானே, அவங்களுக்காக நீங்க ஏன் பேசல? அது வந்து மௌன விரதம், இன்னைக்கு பூரா பேச மாட்டேன். பிளடி இந்தியன் பீச் அப்படின்னு வந்து சொல்ற அந்த வார்த்தை உங்களை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படின்றது வந்து நீங்க அங்க பேசுறப்ப என்னால வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆயிரம் ஆண்டுகளாக இந்தியாவினுடைய பெரும்பான்மை மக்கள் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட பெண்கள் இவங்க எல்லோரும் சன் ஆஃப் பீச் அப்படின்னு இந்து மதம் குறிப்பாக பார்ப்பன மதமான இந்த கோட்பாடு வந்து சொல்லுது. இதுக்கு எதிராக நீங்க குரல் கொடுத்துருக்கீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் சொல்லுங்க. வேதஞ்சொல்லுக்கணும், எல்லாருக்கும் ஆசையா இருக்க. யார் வேதத்தை கற்கலாம் அப்படின்னால் பிராமண குழந்தைதான் கத்துக்கலாம். நரம்பு படைக்க குரல் கொடுத்துருக்கீங்க. என்னடா சிரிக்கிற பயமுடா, பெரிய பல்லழக என்னங்க பெரியவரை பிடிச்சிட்டு இவனா பெரியவன், இவன் சில்ற பையங்க. நரம்பு புடைக்க, நரம்பு புடைக்க இதுக்கு நீங்க குரல் கொடுத்தீங்க, அதுக்கு கொடுக்கல, இதுக்கு கொடுத்தீங்க, அதுக்கு கொடுக்கல. What nonsense is this? What nonsense you are talking about me? ஒரு ஜென்டில்மேன பார்த்து கேக்குற கேள்வியா இது? ஹேர்ஸ்டைல பார்த்தாலே தெரியவனா இவத்த கேக்கலாமா தானாமான்னு. இங்க 22 வருஷம் நோடு கணவர் ஒரு முஸ்லிம் கண்ட்ரில இருந்தா. ஓகே ஓகே, அங்க வந்து சிவன் கோவில் உண்டு, கிருஷ்ணன் கோவில் உண்டு. ஓகே, இந்த மாதிரி பாபர் மசூதி அடிக்கிற மாதிரி அங்க கோயில் அடிக்கிற கலாச்சாரம் எல்லாம் இல்ல. என்ன பாதி முஞ்ச கலா, ராமர் வந்து சீதை சீதா புராட்டியை வந்து அக்னி பிரவேசம் செய்ய சொன்னதோ சந்தேகப்பட்டதோ எல்லாம் உமனுக்கு எதிரான நடவடிக்கை. யாரு சொன்னது? ஏய், என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. 300 ராமாயணம் இருக்கு சொன்னீங்கல்ல, நீங்களே சொன்னீங்கல்ல. இதுல பல ராமாயணத்துல, எங்க ராமாயணத்துல அது இல்ல. அதுல இருந்தது அத பத்தி கே, எங்க ராமாயணத்துல அது இல்ல. எங்க ராம, நான் ராமாயணம் எழுதல. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? இல்ல, நீங்க நம்பர் ராமாயணத்துல அது இல்ல. சீதையாவது இருக்காங்களா? இருங்க, நீங்க நம்பர் ராமாயணத்துல. டேய், இதான் ஜாக்குனு ரொம்ப லந்து பண்ற நீ, இது தப்பு. கம்பராமாயணம் வந்து ஒரிஜினல் ராமாயணம் இல்ல, உங்களுக்கே தெரியும். எனக்கு தெரியாது. தெரியாது, தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. ஏண்டா கொட்டாம்பளை புட்டு வந்திருக்கேன், பைத்தியம் புடிச்ச நாயே. அந்த அளவுக்கு தான் முடியும். நீங்க போயிட்டு மோதியிட போயிட்டு கேள்வி கேளுங்கன்னு சொன்னா நான் கேட்க முடியாது. கந்த சஷ்டி கவசத்துக்கு மோதி கிட்ட நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்கல்ல? ஏன் காலங்காத்தால இப்படி வறுத்து எடுக்கிற? இன்னும் வறுத்து எடுக்கவே இல்ல. ஐயோ, வறுத்து எடுக்காம என்ன வேணும்னு கேளியா? இந்த வீடியோ பாருங்க. முடியும், வளர்க்க முடியாது, அதனால வீட்டு இருக்கணும். வணக்கம். திமுக மேல கோபம், பாஜக மேல பாசம். ஏன், யாரு சொன்னது? யாரு? நான் தான்.
முழுக்க முழுக்க பாஜக நிர்வாகிகள் முக்கிய பொறுப்பாளர் இருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியில் நீங்க பங்கேற்கிறீங்க. பாஜகவிற்கு ஆதரவாகவும் திமுகவிற்கு எதிராகவும் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துறீங்க. அப்படியா? இருக்காதுன்னு நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல, அதான் கேக்குறேன். நீங்க சொல்லுங்க, இருக்காதுன்னு நீங்க சொல்றீங்களா? அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணது பாஜக, அந்த நிகழ்ச்சியில் தொகுப்பாளர் இருந்தது பாஜக, அந்த நிகழ்ச்சிக்கு வந்த மக்கள் பார்வையாளர்கள் பாஜக, எல்லாரும் பாஜக. சொன்னதே திரும்ப திரும்ப சொன்னாங்க, என்ன வியாதி உங்களுக்கு? இல்லங்க, நான் பாஜக ஆளே கிடையாது. அவருக்காக முழுமையாக பாஜக வழக்கறிஞர் குழு இறங்கும், அவருக்காக எல்லாமே செய்வாங்க. எனக்கு ஆத்திரங்கள் வருது. ஒருத்தர் கந்தசஷ்டி பத்தி பேசும்போது அதுக்கு எல்லாருமே எதிர்ப்பு வந்து கைது பண்ணாங்க, ரைட், ஓகே. ஆனா பாஜக நவீனாயகத்தை பத்தி பேசும்போது இது வரைக்கும் கட்சி இருந்து நிக்கல. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, எந்த விதத்துல நியாயம் இது? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. குஜராத்ல இந்துத்துவவாதிகள் நேரடியா போயிட்டு மாறி மாறி பலாத்காரம் பண்ணாங்க. அதுவும் கர்ப்பமான பெண்ணை போயிட்டு நாளைக்கு நாளானிக்கு டெலிவரி ஆக போகுது. அந்த இல்ல, அப்படி பண்ண பெண்ணை குஜராத் அரசு, யாரு, மோடி அரசு, பாஜக அரசு என்ன பண்றாங்க? அந்த சாட்சியங்கள் எல்லாம் அழிக்கிறாங்க. இவன் என்ன, இது என்ன பண்ணும் சார்? செருப்ப காட்டி அடிக்கிறாங்க. இருங்க 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 இருங்க, ஜனங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அவங்க கிட்ட ஒப்படைச்சோம்னா படிக்கலயே பொலி போட்டுறாங்க. இந்த மாதிரி பெண்களுக்கு ஏதாவது ஒரு பலாத்காரம் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா, கட்சியும் அப்படி நடந்து அதை வெட்டவழிச்சதுக்கு வந்துச்சுன்னா, உடனே கட்சி வந்து நீக்கிடுவாங்க, தொடர்பு வைத்துக் கொள்ள மாட்டாங்க. ஆனா பாஜக மட்டும்தான் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க, பதவி கொடுப்பாங்க, பொறுப்பு கொடுப்பாங்க. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? இந்த பெண்மணி 11 பேர் பலாத்காரம் பண்ணாங்களே, அவங்க என்ன விடுதலை செய்யணும்னு ஆசை, என்ன விருப்பம்? இப்போ அந்த பொண்ணுக்கு பலாத்காரம் பண்ணாங்களே, அந்த குடிமையோட இந்த குடிமையில ஆபத்தானதுல ரொம்ப ரொம்ப கஷ்டம். அடிச்சிரோ, என்ன அரசியலுக்கு அறுவடை செய்யணும், என்ன செய்யணும்? இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் சண்டை போட்டு சாவணும், பழைய வரலாறு குப்பையை தூக்கி போடணும். இவருக்கு எப்படி தெரியும்? எல்லாம் சொல்லி அனுப்புறதாடா. யார் சொல்லி? டாக்டர் சொல்லி அனுப்புறாரு. திரௌபதின்னு ஒரு படம் வருது, திரௌபதின். அந்த படத்துல விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் அவர்களை ஒரு கேரக்டரா உருவாக்கி அவர் அவதூறு பேசி நையாண்டி பண்ணி அசிங்கப்படுத்துறாங்க. நான் அடிச்ச நீ செத்துடுவ. அந்த படத்தை யார் பார்த்தாங்க தெரியுமா? பாஜக தலைவர் எல்லாரும் பார்த்தாங்க. இந்த படத்தை பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க சரி, பாஜக காரங்க சரி, இந்துத்துவவாதிகள் சரி, ஒன்னா உட்கார்ந்து பார்த்துட்டு நீங்க வந்து ப்ரொமோஷன் பண்றீங்க. ரொம்ப வருத்தமா இருக்குடா. கல்வியோட முக்கியத்துவத்தை எப்பதாண்டா புரிஞ்சுப்பீங்க ஆண்டைஸ்? படிங்கடே, எப்ப பாரு அருவாளுங்கயுமா சுத்திக்கிட்டு. தயவு செஞ்சு படிங்கடா. இன்னைக்கு நீங்க போற நேரத்துல பாஜக என்ன குற்றச்சாட்டு, பாலியல் குற்றச்சாட்டு, வெறும் வீடியோ ஆடியோ, வீடியோ ஆடியோ. எந்த கட்சியும் அப்படி இல்லை. வீடியோ எடுக்கிறது ஆடியோ எடுக்கிறது நடத்துறது, வீடியோ எடுக்கிறது ஆடியோ எடுக்கிறது நடத்துறது, கட்சி நிர்வாகிக்குள்ள பாடுபட்டாரு. கிளவியில குட்டி வந்தா ஒரு கேள்வி கேட்க மாட்டேங்கிறானுங்க. ஒரே ஒரு அலைய குட்டி வந்ததுக்கு 1000 கேள்வி கேட்கிறானுங்களே. சினிமா பத்தி, பெண்களை பத்தி பேசுங்களா? பெரிய பிஜேபி இருந்துச்சு, பாஜக காரங்க எப்படி உங்களை வசப்படுத்த முடியும் நினைச்சாங்க. சசிகலா புஷ்பா பாத்தீங்களா இந்த வீடியோ? அவ உங்ககிட்ட கேட்டாளா? பாக்கவே இல்லையா? என்னது என்னது? சசிகலா புஷ்பா ஒரு கூட்டத்துக்கு போறாங்க, அந்த பாஜக நிர்வாகி முடிய பூச்சி இருக்கிறாரு, அந்த மார்பகம் போட்டு கையை போட்டு அமுக்குறாரு. ஐயோ, ஆஃப் பண்ணுங்க, ஆஃப் பண்ணுங்க. வீடியோ ஆடியோனா பாஜகன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிலை தள்ளப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னால அவமானப்பட்டதே இல்லையா? பாஜகல எவ்வளவு பெரிய லீடர்ஸ் இருந்திருக்காங்க, முன்னாடி எல்லாம் செகுலர் லீடர்ஸ் இருந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். நமக்கே வந்து என்ன சொல்றது, எதையாச்சும் சொல்லியா சார்? ஒரு கேன
என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்ன இடையா பாஜக நிர்வாகிகளும் தெளிவா சொல்றாங்க, நாளைக்கு வந்து ஓட்டு கிட்டு நீங்க போடணும் நிலைமை அவ்வளவுதான். எல்லா இடத்துலயும் பாஜக ஜெயிக்கிறாங்க. மக்கள் முட்டாளா இல்ல பாக்குற நாங்க முட்டாளா? சாக்கடையா இருக்கு. உங்களுக்கு காயத்ரி ரகுராம் தெரியுமா? நல்லா தெரியும், நல்லா தெரியும். காயத்ரி ரகுராம் உட்கார்ந்துட்டு இதே வைப்ரேஷன்ல சூர்யாவை பத்தி நடிகர் பத்தி நிறைய பேசிட்டாங்க. கடைசியில அந்த அம்மா சோழி முடிச்சு வெளியே விட்டாங்களா, பாவம். சினிமாவுக்கும் போக முடியல, அம்போன்னு உட்காந்துக்கிறாங்க. எனக்கு வேணும்டா பாலியல் குற்றச்சாட்டு சந்தோஷம் மகிழ்ச்சி. நீங்க சேர்ந்த இடத்தால எல்லாருக்கும் வருத்தம் ஏற்படும், வேதனை ஏற்பட்டிருக்கு. உங்களுக்கு புரியாம போயிட்டீங்க. இனிமே வாழ்க்கையில தப்பு பண்ண மாட்டேங்க நினைக்கிறேன். என்னமா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க. என்னமா நீங்க இப்படி பண்றீங்களாமா? இல்ல அப்படி எல்லாம் நீங்க வந்து வருத்தப்பட வேண்டாம். நான் வந்து எந்த கட்சியிலயும் சார்ந்தது கிடையாது, சார்ந்தவங்க கிடையாது. சாம்பார் ஆப்பு எனக்கு 2022 ஒரு தவறான விஷயம் நடந்துச்சுன்னா இதுதான் மனசாட்சி தொட்டு சொல்லும் பல உண்மைகள் சொல்லிக்கிறீங்க. நீங்க சொல்லுங்க, மோடியும் அம்பேத்கர் மனசாட்சி சொல்லுங்க. இல்ல ஒண்ணு இல்ல. அப்ப ஏன் சொன்னாரு? அவருக்கு தோணுச்சு, அவர் சொன்னாரு. என்ன தோணுது? தவறை தவறாகவும் உணர்ந்து கொண்டீர்கள், தவறை ஏற்றுக்கொண்டீர்கள். மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. அண்ணே நமக்கு அரசியல் வேண்டாம். இது பஞ்சாயத்து ரா, பஞ்சாயத்துக்கு குஞ்சான்.